السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونادوا يا مالك ليقضي علينا ربك قال إنكم ماكثون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اتقوا النار ولو بشق تمرة، فإن لم تجدها فبكلمة طيبة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னல பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளிலே, ரமதான் பிந்திய நாட்களிலே இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற, இன்னும் வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் குறைவில்லாமல் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய மக்களாக உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை முழுமையாக தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான சிக்கல் சிரமங்களை விட்டு நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் புனித காபாவையும் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த ரௌதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட குடும்பத்துடன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவார் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஜன்னத்திலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்த ஆசான்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமாக எல்லா மக்களையும் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உண்டனைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூமின்களே, புனிதமான ரமதானினுடைய பிந்திய 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களின் பகலும் சரி, குறிப்பாக இரவு, மிகவும் உன்னதமான நிலையை மனிதன் அடைவதற்கு அல்லாஹ் வழங்கிய அருள். குறிப்பாக இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கம் அல்லாஹுவின் மிக பெரும் திருப்தியை பெற்றுத் தருவதற்கும், நம்முடைய எல்லாவிதமான குமுறல்களையும் தேவைகளையும் ரப்புல் ஆலமீனின் சன்னிதானத்திலே முன்வைப்பதற்கும் அல்லாஹ் வழங்கிய பேரல்மானன் அல்லாஹ் கொடுத்த பெரும் கிருபை. வல்லோன் அல்லாஹ் மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணப்படுகிற இந்த நாட்களிலே நல்லமல் செய்வதற்கு முழுமையான உடல் தெம்பையும் மனதிற்கு ஆர்வத்தையும் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரியவர்களே, இது 3வது 10. அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாவல் தேட வேண்டிய 10 நாட்கள். முதல் பகுதி ரஹ்மத், 2வது பகுதி மக்ஃபிரத், 3வது பகுதி நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் செய்யக்கூடிய செயல், நாம் பேசக்கூடிய வார்த்தை, நம்முடைய நடவடிக்கைகள் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுமோ என்ற அச்சம் மூமீன்களாகிய ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஆமாம், நரகத்தை குறித்து உண்டான பயமும் அந்த அச்சமும் தான் நம்மை தவறுகளிலிருந்து காக்கும். அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவானோ என்ற பயம்தான் நம்மை நல்லவர்களாக மாற்றும். அல்லாஹ் நம்மை பிடித்து விட்டால் அவன் பிடிக்கு எப்படி ஈடு கொடுப்பது என்கின்ற சிந்தனை தான் நம்மை நன்மைகளை செய்ய தூண்டும். நரகத்தை குறித்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதோ என்று எண்ணம் தோன்றுகிறது. காரணம், மனிதர்கள் போகும் போக்கும், அவர்கள் பேசும் பேச்சும், நடந்து கொள்ளும் நடவடிக்கைகளும்,
ஏதோ இதோடு முடிந்து போனது அவ்வளவுதான், இதற்கடுத்து எல்லாம் ஒன்றுமில்லை என்பது போன்று நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகளை அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஹதரத் ஹாரிஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி இடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கைஸ் கைஃப அஸ்பஹத யா ஹாரிஸ், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. காலையில் பார்க்குறாங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஹதரத் ஹாரிஸ் ரழியல்லாஹு சொன்னார்கள், அஸ்பஹத்து முஃமினன் ஹக்கா, நான் உண்மையான இறை விசுவாசியாக இருக்கிறேன் இன்றைய காலையில். ரசூல்லா சொன்னாங்க, உண்மையான மூமினா, லிகுல்லி ஷையின் ஹகீகத்துன் வமா ஹகீகத்து ஈமானிக்க, உண்மைத்தன்மை என்று சொல்கிறீர், உங்கள் இறை நம்பிக்கையின் உண்மைத்தன்மை என்ன, கொஞ்சம் விவரியுங்கள் பார்ப்போம், அந்த உண்மை என்ன என்பதை நானும் தெரிந்து கொள்கிறேனே என்று சொன்னவுடன் அதரத் ஹாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நான் காலையை அடைகிற நேரத்திலே நான் இப்படி எனக்குள்ளே ஒரு விஷயத்திலே உறுதி கொண்டேன், என்னுடைய ரப்பினுடைய அந்த சிம்மாசனத்தை என் கண்களால் பார்க்கிறேன். அல்லாஹ் எல்லோருக்கும் தீர்ப்பு வழங்கிவிட்டான், சொர்க்கத்திற்கு சொர்க்கவாதிகள் என்றும் நரகத்திற்கு நரகவாதிகள் என்றும். சொர்க்கத்திலே சொர்க்கத்தின் சொர்க்கவாதிகள் சுகபோகமாக சுந்தரமாக சுற்றி வருகிறார்கள், அதை நான் பார்ப்பதை போன்று உணர்கிறேன். நரகத்தில் நரகவாதிகள் அவர்கள் செய்த பாவம் தவறுகள் அவர்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது, துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள், இதையும் பார்ப்பதை போன்று நான் உணர்கிறேன். இதுதான் என்னுடைய ஈமானின் உண்மை நிலை என்று ஹஜ்ரத் ஹாரிஸ் ரழியல்லாஹு சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் இறை நம்பிக்கை உண்மையிலேயே நல்ல கட்டியமாக இருக்குது, பிடிச்சிக்குங்க, விவரமான ஆள்தான் நீங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் இருக்கிறது. ஓ, சொர்க்கத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் உண்டான ஒரு புரிதல் தான் நம்முடைய ஈமானை உண்மையான ஈமானாக மாற்றுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த ரமலானின் கடைசி பகுதியிலே நபிகள் நாயகம் கீழாடைகளை இறுக்க கட்டிக்கொண்டு அமல் செய்தார்களோ அந்த பிந்திய பகுதியில், எந்த ரமலானில் பிந்திய பகுதியிலே லைலத்துல் கதிரை தேடுங்கள், அது அருளுக்குரிய இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொன்னார்களோ அந்த பகுதியில், எந்த ரமலானில் பிந்திய பகுதியின் நிறைவுக்கு பிறகு ஒரு திருநாளை அல்லாஹ் தருகிறானோ அந்த பிந்திய பகுதியில், எந்த ரமலானின் பிந்திய 10 நாளைக்கு முடிந்ததற்கு பிறகு நாம் இத்தனை நாள் வைத்த நோன்பின்குரிய கூலியை அல்லாஹ் வழங்குகிறானோ அந்த பகுதியில்தான் நபிகள் நாயகம் நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்கிறார்கள். அப்படி என்றால் நரக விடுதலை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று பயமில்லாத ஒரு சூழல் இருக்கிறது. சஹாபாக்கள் நரகத்தை நினைத்து பயந்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் செய்தியை முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே ஒரு நாள் கேட்டார்கள், மாலி லம் அர மீகாயில லாஹிகன் கத்து, எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் எனக்கு காண்பித்து கொடுத்தான், மீகாயில் அலைஹிஸ்ஸலாமி நான் பார்க்கிறேன், அவருடைய முகத்தில் ஒரு சின்ன புன்முறுவல் கூட இல்லையே, என் வருகையை நினைத்து நான் நபி, இறுதி தூதர், அல்லாஹுவின் ஹபீப், எல்லா மலக்குமார்களும் வந்து என்னிடத்திலே முசாபாக செய்தார்கள், ஆற தழுவி கொண்டார்கள், தங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள், மீகாயில் மட்டும் சிரிக்கவே இல்லையே, அவர் முகம் ஏன் இப்படி ஒரு மாதிரியான கவலையில் இருக்கிறது என்று ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்க, ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மா லஹிக்க மீகாயிலு முன்து ஹுலிகத்தின்னார், என்று நரகம் படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மீகாயில் சிரிப்பை தொலைத்து விட்டார். நரகம் உருவாக்கப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் டே, அந்த நாளிலிருந்து மீகாயில் அதன் கோர காட்சிகளை பார்த்ததற்கு பிறகு, அதன் கொடூரங்களை, அதனுடைய அந்த வேதனைகளின் ரூபங்களை வடிவங்களை பார்த்ததற்கு பிறகு மீகாயில் சிரிப்பையே தொலைத்து விட்டார் என்று ஹஜ்ரத் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பர்களே, அல்லாஹுவிற்கு நெருக்கமான முகர்ரபான மலக்குகள் நரகத்தை குறித்து பயந்திருக்கிறார்கள், அதன் கோரத்தை குறித்து, அதனுடைய உக்கிரமமான அந்த காட்சிகளை குறித்து,
அல்லாஹ்விற்கு நெருக்கமான மலக்குகள் பயந்திருக்கிறார்கள் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு பயப்பட வேண்டும். நீங்களும் நானும் நாம் செய்யக்கூடிய செயல்களால் இது என்னை எங்கே கொண்டு சேர்க்கும் என்று எவ்வளவு தூரம் நினைக்க வேண்டும். நான் செய்யும் ஏதோ ஒரு காரியம் என்னை பிடித்து முகம் குப்புற தள்ளிவிட்டால் நான் என்ன செய்வது என்று எவ்வளவு யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு வெளிப்பாடாய் சொன்னார்கள். ஒரு மனிதனின் உள்ளத்திலே இறை நம்பிக்கை ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதின் வெளிப்பாடு என்ன? அவன் அல்லாஹ்வை நினைத்து அச்சப்படுவான், நரகத்தை நினைத்து கண்ணீர் வடிப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு நரகத்தை நினைக்கிற பொழுது கண்ணீர் வருகிறது, அல்லாஹ்வின் வேதனை நினைக்கிற பொழுது நமக்கு உள்ளம் கலங்குகிறது என்றால் குறித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஈமான் நிறைவு பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். நபிகள் சொன்னார்கள், ஐநானி லா தமஸ்ஸுஹு நார், ரெண்டு கண்கள் இருக்கிறது, அந்த கண்கள் நரகத்தை தீண்டவே தீண்டாது, நரகம் அந்த கண்களை ஒன்றும் செய்யாது. சொல்லிட்டு சொன்னாங்க, ஐநுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லா வ ஐநுன் பாதத் தஹ்ருசு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுவின் அச்சத்தால் அவன் நம்மை தண்டித்து விடுவானோ என்ற பயத்தால் அழுத கண்ணீர், அந்த கண்ணீரை அந்த கண்ணை நரகம் தீண்டாது. அதே போன்று அல்லாஹுவின் பாதையில் விழித்தெழுந்து பாதுகாத்த கண்கள், அல்லாஹுவின் பாதையிலே விழித்து பாதுகாத்த கண்கள், அந்த கண்களையும் நரகம் தீண்டாது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பண்புக்குரியவர்களே, அந்த அழக்கூடிய கண்ணீர் கண்களாக நம் கண்கள் இருக்கிறதா? அல்லாஹுவின் வேதனை நினைத்து அழுதிருக்கிறோமா? வீட்டின் கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம்? நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கண் கலங்குகிறோம்? நமக்கான வியாபாரத்திலே முடக்க நிலை ஏற்படுகிற பொழுது பதறுகிறோம், துடிக்கிறோம், கலங்கி போகிறோம்? அல்லாஹுவின் வேதனை நினைத்து எத்தனை தடவை அழுதிருப்போம்? அந்த கொடிய நரகத்தின் காட்சிகளை நம் மனக்கண்ணுக்கு கொண்டு வந்து எத்தனை முறை கலங்கி இருப்போம், கண்ணீர் வடித்திருப்போம்? அன்பர்களே, யோசித்து பார்க்க நாம் இந்த நேரத்திலே கடமைப்பட்டவர்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சஹாபாக்களில் ரொம்பவும் புண்ணியமான சஹாபி, ரசூலுல்லாவை புகழ்பாடிய சஹாபாக்களிலே இவர்கள் முக்கியமான இடத்திலே இருக்கிறார்கள். தன் மனைவியோடு அமர்ந்திருக்கும் நேரம், மனைவியினுடைய மடியில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தலை வச்சு படுத்திருக்காங்க. திடீர்னு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஓன்னு அழறாங்க. கணவன் அழுகையை பார்த்து மனைவி அழறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கேட்டாங்க, ஏன் அழறீங்க நீங்கன்னு கேட்டாங்க. உங்களை பார்த்து நானும் அழுகுறேன், இன்னைக்கு நம்மளை அறந்து நல்லா அழுகட்டும் போகட்டும், எத்தனை தடவை என்னை அனுபவிச்சிருப்பார் அப்படின்ருப்போம் இல்லையா. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவின் அழுகையை பார்த்து அந்த அம்மா அழுறாங்க, ஏன்னு கேட்டால் உங்கள் அழுகை தான் எனக்கு காரணன்றாங்க. சரி நீங்கள் எல்லாம் ஏன் அழறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரதியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வயிம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாரும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் பாவம், உங்களுடைய தவறுகள், உங்களின் அல்லாஹுவின் கோபத்தை சம்பாதித்து தரக்கூடிய செயல்கள், இதிலிருந்து நீங்கள் செய்துவிட்டால் அந்த நரகத்தை விட்டு உங்களால் தப்ப முடியாது, கண்டிப்பாக அங்கே வந்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனா இருக்கணும்னு பயப்படுறேன், எனக்கு தெரியாது, ஃபலா அதிரி அஞ்சு அம்லா, என்னை இந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானா இல்லையா என்று எனக்கு தெரியாது, எனவே தான் நான் கண்ணின் விட்டேன் என்றார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரவாஹா. யோசித்து பார்க்கிறோம், நாயகத்தை பார்த்த கண்கள் அது, நாயகத்தோடு வாழ்ந்த உடல் அது, நாயகத்தின் சுவாசத்தை நுகர்ந்த காலம் அது, பெருமானவரோடே சதாவும் சுற்றி கொண்டிருந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் நரகத்தின் அந்த கொடிய நிலையை நினைத்து அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு தூரம் உருக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கரைய வேண்டும். இன்னைக்கு சஹாபாக்களிலே ஹதீஸை அறிவித்ததிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய சையதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 5000க்கும் நெருக்கமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். எந்த ஹதீஸ் தொகுப்பை திருப்பினாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய பேர் இல்லாமல், அவங்களுடைய அறிவிப்பு இல்லாமல் படிக்க முடியாது. பக்கத்துக்கு பக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, திருப்பும் பக்கமெல்லாம் ஏதோ ஒரு அறிவிப்பில் அவர்கள் இருப்பார்கள். அவர்களின் மரண நேரம், மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற அந்த சமயத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி சின்ன புள்ள மாதிரி அழுகிறாங்க. சுற்றி எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, நண்பர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், மாதா தப்கி அல்ல துன்யா, இந்த துன்யாவை விட்டு உங்கள் சொந்த பந்தம் உறவு
நீங்கள் சம்பாதித்தது எல்லாத்தையும் விட்டு போறீங்கன்னு நினைச்சு அலறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஹஜரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி துன்யாக்கும் ஹாதிஹி குல்லுஹா லா தும்கி, அல்லாஹ்மி சத்தியம், நீங்கள் வாழக்கூடிய இந்த துன்யா என்னை அள வைக்கவில்லை. சொல்லும்போது எப்படி சொல்றாங்க பாருங்க, ஏன் துன்யான்னு சொல்ல, நீங்கள் வாழும் இந்த துன்யா என்னை அள வைக்கவில்லை. நான் இந்த மரணப்படுக்கை இருப்பதன் அழுகையின் காரணம் என்ன, என் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது, பலகீனமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான், மணித்துளிகள் தான், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன். போகும் பயணம் நீளமான தூரம், பிரம்மாண்டமான தூரமான ஒரு பயணத்தை நோக்கி போகிறேன். சிராத் என்கின்ற அந்த பாலத்தை நான் கடக்கும் நேரத்திலே கால் தடுமாறி கீழே விழுந்து விட்டான், அது நரகமாச்சே. அங்கே நான் விழுந்து விட்டால் என் கதி என்னவாகும், என்னுடைய நிலை என்னவாகும் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. நாம் யோசிக்கிறோம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு என்கின்ற அந்த மகத்தான மனிதர் இல்லை என்றால் இன்றைக்கு நமக்கு ஹதீஸுகளிலே பெரும் பகுதி தெரியாமலே போயிருக்கும். ஆயிரக்கணக்கான ஹதீஸை அறிவித்த அன்பு தோழர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நரகத்தை நினைத்து அழுகிறார்கள் என்றால், ஒரு ஹதீஸை கூட முழுமையாக அமல் செய்யாத நானும் நீங்களும் எவ்வளவு அழ வேண்டும். அந்த நரகத்தினுடைய கொடிய நிலையை நினைத்து எவ்வளவு அச்சப்பட வேண்டும். தொழுகையில் அவ்வளவு பேணுதல் மிக்கவர்கள், சதக்கா ஜகாத்துகளில் அவ்வளவு தூய்மையானவர்கள், உறவுகளை அரவணைப்பதிலே அவர்களை போன்று முன்னுதாரணம் யாரும் இல்லை. வாழ்ந்த சமூகத்திலேயே ஆக தலை சிறந்த சமூகம் என்று நபிகள் நாயகத்தால் பாராட்டு சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அருகிறார்கள் என்றால் இன்றைக்கு என்னுடைய தொழுகையில் குறை இருக்கிறது, என்னுடைய ஜக்கா சதக்காவில் குறை இருக்கிறது, என்னுடைய இன்ன பிற அமல்களிலே குறை இருக்கிறது, என் உறவு பேணுதலிலே பெரும் குறை இருக்கிறது, எல்லாம் எங்கும் திரும்பினாலும் குறைதான் எனக்கு. ஆனால் நான் எவ்வளவு தூரம் அல்லாவிடத்தில் அழ வேண்டும், அழுகிறேனா, நரகத்தை நினைத்து கலங்குகிறேனா? அன்புக்குரியவர்களே, கலங்குவதற்குரிய நாட்கள் இது. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்குரிய நான். ஆனா இன்னைக்கு நம்மள எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னா, பெருமையா சொல்லிக்கிறோம், நான்லாம் செஞ்ச தப்புக்கு எனக்கெல்லாம் நிச்சயமா நரகம் தான் இவனே சொல்லிக்கிறது. அப்படி நரகத்தை ஒதுக்கி அல்லாஹ் என்ன போட்டா காலை வச்சு ஒரு எத்து எத்துவான், நான் நரகத்து குழியை தாண்டி அங்கிட்டு போய் விழுந்துருவேன். அதையும் ஒரு நகைச்சுவையை போன்று மாற்றிக்கொள்வது. அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு சரியான ஒரு சம்மர், வெயிலினுடைய உச்சம், சிறிது நேரம் அங்கும் இங்கும் நடமாடி விட்டு வந்தால் அப்பாப்பா அப்படிங்கிறோம், என்ன வெயில் தாங்க முடியலையே, இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான், என்ன நேற்றை விட இன்னைக்கு அதிகமாக இருக்குல்ல, போன வருஷத்தினுடைய வெயில் தாக்கத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்குல்ல, பதறுகிறோம். கொஞ்ச நேரம் காத்தாடி இல்லை என்றால், ஏசி போன்ற சாதனங்கள் இல்லை என்றால் அப்படியே விறுவிறுத்து போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வெயிலுக்கே இப்படின்னா நரகத்தினுடைய சூடு எப்படி இருக்கும் அதை உணர்த்துகிறார்கள். அந்த சூட்டை தாங்குவதற்குரிய தைரியமும் உடல் வலிமையும் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். ஊக்கிது அலன்னாரி அல்ஃபசனா ஹத்தா இஹ்மர்ரத், ஆயிரம் வருடங்கள் நெருப்பை அல்லாஹ் மூட்டி கொண்டே இருப்பான். அந்த நெருப்பு மூட்டி மூட்டி அதனுடைய நிறம் எப்படி மாறிவிடும் என்றால் சிகப்பு நிறத்தில் மாறிவிடும், ஜுவாலையை போன்று இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 1000 வருஷம் மறுபடியும் அதை அப்படியே தக தகவென்று கொழுந்து விட்டு எரிய வைப்பான். சிகப்பாக இருந்த அந்த நெருப்பு வெள்ளை நிறத்தில் மாறும், மறுபடியும் ஒரு 1000 வருடம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பின் நிறம் கருப்பாக மாறிவிடும். 3000 ஆண்டுகள் மூட்டப்பட்ட நெருப்பு, அந்த நெருப்பில் ஒரு சின்ன தீப்பொறி பட்டால் நம் நிலை என்னவாகும் என்பதை யோசிக்க சொல்கிறார்கள் பெருமானார். ஒரு நிமிடம் அங்கே நம்முடைய தலை காட்டப்பட்டால் அதன் கோரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கொஞ்ச நேரம் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தால் எப்படி இருக்குது, விறுவிறுத்து போகுது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமையில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய நாள் அல்ல, துன்யாவுடைய நாளுக்கு காண மிக்தாருஹு அல்ஃபசனா, மறுமையில் ஒரு நாள் என்பது துன்யாவில் 1000 வருடங்களுக்கு சமமானது.
ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரானதுதான் ஒரு நாள் அளவு. இன்னொரு வாயத்தில் வந்திருக்கிறது ஹம்சீன் அல்ஃபசனா, ஐநூறு ஆண்டுகள் என்று வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் அங்கே நாட்களும் நேரங்களும் நீளமானது. ஒரு சில நிமிடங்கள் அங்கே கடக்க நேர்ந்தால் நம் நிலை என்னவாகும் என்பதை பெருமானார் யோசிக்க சொல்கிறார்கள். எனவேதான் அல் குர்ஆன் சொல்கிறது, தனியாக சொல்கிறது, ஹூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்னீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு. வகூது ஹன்னாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்திற்கு கொல்லிக்கட்டைகள் யார், எதை போட்டு அந்த நரகத்தை அல்லாஹ் மூட்டுவான், அந்த நெருப்பின் கங்கை இன்னும் பத்த வைப்பதற்கு அல்லாஹ் எதை பயன்படுத்துகிறான், மனிதர்களும் கற்களும் தான், மனிதர்களையும் கற்களையும் கொண்டுதான் நரக நெருப்பு மேலும் மேலும் மூட்டப்படுகிறது என்கிறான் அல்லாஹ். எனவே அந்த நரகத்தின் நெருப்பை விட்டு நாம் பாதுகாப்பதற்கு தப்பிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் எத்தனை முறை இந்த ரமலானில் வேண்டியிருக்கிறோம், எத்தனை முறை அந்த ரப்பிடத்திலே கண்ணீர் விட்டிருக்கிறோம். அல் குர்ஆனை நமக்கு சொல்லித்தந்த பெருமானார், உலகத்தில் அவர்களை போன்ற ஒரு புண்ணியவான் யாரும் இல்லை, அவர்களை விட சிறந்த படைப்பு உலகத்தில் எதுவும் இல்லை, அல்லாஹ்விற்கு அவர்களை விட பிரியமானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இதுதான் அந்த வசனம். அல்லாஹ்வை நீங்கள் எப்படி முறையாக பயப்பட வேண்டுமோ பயப்படுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தமூதுன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தாகும் பொழுது முஸ்லீமா மௌத்தாகணும். நீங்கள் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நாள் உங்கள் உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும், ஈமான் இல்லாத மௌத்து உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை ஓதும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அதீம் என்கிறான், கள்ளி செடி அதுதான் பாவிகளின் உணவு நரகத்திலே, கள்ளி செடி அதுதான் பாவிகளுக்கு அல்லாஹ் நரகத்தில் தரக்கூடிய உணவு. உலகத்தில் பாவம் செய்தே பழக்கப்பட்டவர்கள், பாவம் செய்தே இன்பம் கண்டவர்கள், யதார்த்தமா சில பாவங்கள் நடக்குது அது வேற, அந்த பாவம் செய்யும் பொழுது ஒரு சந்தோஷம், அதுல வரக்கூடிய ஒரு திருப்தி, பெருசா செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு மன ஒரு விதமான சந்தோஷம். அது மாதிரியான பாவங்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் என்ன உணவாக தருவான், கள்ளி செடி தான் உணவு. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த கள்ளி செடியின் ஒரு சொட்டு நீர் இந்த பூமியில் விழுந்தால் பூமியே நாசமாய் போய்விடும். கள்ளி செடியின் ஒரு சொட்டு நீர் இந்த பூமியில் விழுந்து விட்டால் பூமி வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போய்விடும், எல்லாம் விஷமாய் போய்விடும். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு சொட்டு விழுந்தாலே உலக நாசமாயிரும்னா அதையே சாப்பிட்டால் அந்த நபரின் நிலை என்னவாகும், அதையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நரகத்தின் அந்த பகுதிகளிலே வசிக்கக்கூடியவரின் நிலை என்னவாகும், சமூகம் யோசிக்காதா என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களின் உன்னதமான இடத்திலே இருந்தவர்கள், அல்லாஹுவின் வேத வசனங்களை ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹுவினுடைய கருத்துக்கள் கூட வாங்கி தந்திருக்கிறது, பல வசனங்களை இவருடைய கருத்துக்கு ஒத்தவாறு அல்லாஹ் இறக்கியிருக்கிறாங்க. காபர் ரழியல்லாஹு உமர் ரழியல்லாஹு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, பேசும்பொழுது அல்லாஹ்வினுடைய அச்சம் இந்த மாதிரி மறுமை நரகம் இதையெல்லாம் பற்றி பேசிக்கிறான், பேசுறதே இல்லை, நம்ம ஏதாவது பேசினா ஏங்க நீங்கள் வேற பயங்காட்டுறீங்க அப்படின்வோம், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போறோம்னா எதுக்கு நீங்கள் பயங்காட்டுறீங்கன்னு. இதுவெல்லாம் தான் நம்முடைய ஈமானை இன்னும் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கி வைக்கும், நன்மைகளை செய்வதற்கு தூண்டும், நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சில தவறுகளை விடுவதற்கு மனதை அந்த உறுதியை தரும். சையதுனா உமர் ரழியல்லாஹும் காபர் ரழியல்லாஹும் பேசிட்டு இருக்கும்போது காபர் ரழியல்லாஹு சொல்றாங்க நரகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் இடத்துல கேட்ட விஷயத்தை, உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க ஏதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அதற்கு காபிபுடி மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நரகத்தினுடைய கிழக்கு பாகம் திறந்தால் அந்த பாகத்திலிருந்து வீசக்கூடிய காற்று அதன் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மூளையை உருக்கிவிடும். நாங்கள் அதற்கு காபிர் ரழியல்லாஹு அன்ஹு கிழக்கு பாகம் திறந்து அங்கிருந்து வீசக்கூடிய காற்று
அதன் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய தலையின் மூளையை உருக்கிவிடும். அவ்வளவு கொடூரமானது நரகம். உமர் ரழியல்லாஹு கலங்கி போய் ஜிதுனா ஜிதுனா யா காப், இன்னும் ஏதாவது சொல்லுங்க, இன்னும் ஏதாவது சொல்லுங்க. ஹஜ்ரத் காப் ரழியல்லாஹு சொன்னார்கள், ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ், அல்லாஹுவின் தூதரின் ஹலீஃபாவே, நாளை மறுமையிலே அல்லாஹ் நரகத்தை கொதிக்க விடுவான். அதனுடைய அந்த ஜுவாலைகள் எல்லாம் அப்படியே கனலாய் கொதிக்கும். அந்த கொதிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவின் படைப்புகளில் ஆகச் சிறந்தவர்களான நபிமார்கள், அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமான முகர்ரபான மலக்குகள், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில், இஸ்ராஃபீல் போன்ற மலக்குகள் எல்லாரும் மண்டிட்டுவாங்க. அல்லாஹ்ட மண்டிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், இதன் வேதனை எங்களுக்கு வேண்டாம், கொதிக்க ஆரம்பித்து விட்டது ரப்பே, நரகத்தினுடைய வேதனை கொதிக்க ஆரம்பித்தது ரப்பே, எங்களை நீ அதிலே போட்டு விடாதே, அந்த காற்றும் கூட எங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டு சொன்னாங்க காப் ரழியல்லாஹு அன்ஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லாரும் மண்டிக்கிட்டு அமர்ந்திருப்பார்கள் அல்லாஹ் முன்னாலே. ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர், வத்தஹல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல் குர்ஆன் சொல்கிறது, இப்ராஹிமை அல்லாஹ் தன் நெருங்கிய தோழனாக நேசனாக ஆக்கி கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நரகத்தின் அந்த கொதிநிலையை பார்த்தவுடன் பதறி போய் அமர்ந்து விடுவார்கள் அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள், அழுகிறார்கள், கண்களில் நின்று கண்ணீர் வந்து தாடிகளை நனைத்து விட்டு சொன்னார்கள், அவர்களே அப்படி என்றால் இந்த உமர் எங்கே, உமர் எங்கே, உமரே அப்படி என்றால் நான் எங்கே, நீங்கள் எங்கே. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு கொடூரமானது நரகம் என்பது. நரகத்தினுடைய அந்த கொடூர காட்சிகளை வர்ணிக்கக்கூடிய பக்கங்களை நீங்கள் திருப்பினீர்கள் என்றால் உள்ளபடியே ஈமானும் அதிகரிக்கும் என்பதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையின் தரம் அல்லாஹ்வை நோக்கி நகர்வதற்குரிய ஏற்பாடுகளை கூட்டிக் கொள்வதற்கு அதைவிட சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம நல்ல துன்யால அல்லாஹ் சிறதை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக வாழ்கிறோம், ஆனால் இதுதான் வாழ்க்கை என்று மயங்கி போயிருக்கிறோம் பல நேரங்களிலே. இதுதான் எல்லாம் சிறப்பாக இருக்குது, ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது, கை சுண்டினால் நமக்கான ஆட்கள் இருக்கிறார்கள் பணிவிடை செய்வதற்கு, வேலை செய்வதற்கு, எல்லாம் பெர்ஃபெக்ட். அல்லாஹ் இந்த சொன்னார்கள், உலகத்தில் ஆக சிறந்த அருளை அனுபவித்தவனை அல்லாஹ் நாளை மறுமையிலே கொண்டு வந்து நரகத்தில் ஒரே ஒரு முக்கு முக்குவான், முக்கு எடுத்து அவனை கேட்பான், உலகத்தில் இருந்த இன்பம் சுவை அதெல்லாம் இதுக்கு நிகராக வருமானு கேட்பான், யா அல்லாஹ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றவாங்க, இந்த வேதனைக்கு முன்னால் அதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜீரோ. அது உலகத்தில் ஆக கஷ்டப்பட்ட அடிமட்டத்தில் இருந்த வாழ்க்கை முழுக்க சிரமத்தை மட்டுமே பார்த்த ஒருவனை தூக்கி அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு முக்கு முக்குவான், முக்கிட்டு கேட்பான், உலகத்தில் உனக்கு எப்படி கஷ்டம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கஷ்டமே இல்லை இதுக்கு முன்னாடி, நான் சோத்துக்கு அல்லோல் பட்டேன், அவ்வளவு சிரமப்பட்டேன், ஆனால் அதுவெல்லாம் இந்த அருளுக்கு முன்னால் ஒண்ணுமே இல்லை ரப்பே. அப்போ உலகத்தில் நாம் அனுபவித்த இன்பங்கள் நரகத்தின் வேதனைக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது, உலகத்தில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் சொர்க்கத்தின் இன்பத்திற்கு முன்னால் எதுவும் இல்லை. எனவேதான் சொர்க்கத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் சொர்க்கத்தை கேட்பதற்குரிய நாட்கள், அல்லாஹ்விடத்திலே பிடித்து கேட்க வேண்டும், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு, என்னை விடுதலை கொடு, நீ யாரை இந்த வருடத்தில் விடுதலை கொடுக்க போகிறாயோ அந்த பட்டியலில் என்னை சேர்த்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் வல்கட்டாயமாக கேட்க வேண்டும். கருணையான அல்லாஹ், மன்னிப்பான அல்லாஹ், அடியார்களின் பிரார்த்தனைகளை எதிர்பார்த்து பதில் கொடுப்பதற்கு தயாராக இருப்பவன் அல்லாஹ். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, மன் கால ஃபி கல்பிஹி மிஸ்கால் ஹப்பத்தின் மினல் ஈமான், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவரை அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துடுவான், நரகத்தில் எவ்வளவு வேதனை போட்டு வாட்டி எடுத்தாலும் சொர்க்கத்துக்கு கடைசியாக வந்துடுவான், ஏன்னா அவர் உள்ளத்தில் ஈமான் இருக்கு, அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இப்படி வேதனைகள்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் நரகத்திலேருந்து ரிலீஸ் பண்ணும்போது அல்லாஹ் கேட்பான், மலக்கள்கிட்ட எல்லாம் வெளியே வந்தாச்சா, ஆ வந்தாச்சு. அல்லாஹ் சொல்லுவான், யாரோ ஒருத்த மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் சத்தம் போட்டே கிடக்கான் உள்ள, யாரும் கொஞ்சம் பாருங்கம்மா. மலக்குகள் போய் பார்த்துட்டு வருவாங்க, ஒருத்தர் இருப்பார் கறிக்கட்டையை விட மோசமாக இருப்பார், கரிந்து போன உடம்பு எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக இருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், அவரை தூக்குங்க, தூக்கி மாவுல் ஹயாத்,
உயிரை தரக்கூடிய தண்ணீர். அந்த தண்ணீர்ல ஒரு முக்கு முக்குங்கம்மா முக்கி எடுத்த உடனே ஆள் தெளிச்சலாயிடுவாரு, வெளியே வைங்கம்மா, வெளியே வச்சாச்சு. இப்ப இந்த மனிதர் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்டு நரகத்தை வெளியே வந்தவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், யா அல்லாஹ், உன் கிருபை மகத்தானது, உன் அருள் பிரம்மாண்டமானது, நீ எவ்வளவு பெரிய கிருபையானவன், நரகத்திலே கிடந்து வெந்து கொண்டிருந்த என்னை தூக்கி வெளியே வைத்திருக்கிறாயே ரப்பே, ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் உன்னிடத்திலே. என்ன அல்லாஹ் கேட்பான், நரகத்தின் இந்த கொடிய காற்று என் பக்கம் அடிக்கிறது, என் முகத்தை மட்டும் கொஞ்சம் அங்கிட்டு திருப்பிறேன் அப்படிமா. அல்லாஹ் சொல்லுவான், இதோட முப்பாட்டிக்கணும், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சரி அல்லாஹ் ஒன்றுமே கேட்க மாட்டேன் உண்டை. அல்லாஹ் முகத்தை திருப்புவான், கொஞ்ச நாட்கள் கழியும், மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே புகழ் பாடுவான், யா அல்லாஹ், உன்னுடைய கிருபை, உன்னுடைய மகோன்னதம் எவ்வளோ உயர்வானது, நரகத்தில் கடந்த என்னை வெளியே வைத்திருக்கிறாய், முகத்தை கூட திருப்பி விட்டாய், இப்பொழுது என்னுடைய ஆவலெல்லாம் அதோதான் தெரிகிறது சொர்க்கம், அதுக்கு உள்ளே போக வேண்டாம், அது வாசலில் கொண்டு போய் என்னை வச்சுட்டு போதும், நான் அங்கிருந்து உள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்து பார்த்து புலகாங்கிதம் அடைந்து கொள்கிறேன், சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், இதோ நிப்பாட்டிக்கணும், அடுத்து ஒன்றும் கேட்கக்கூடாது. சரி அல்லாஹ், ஒன்றும் கேட்க மாட்டேன், இனி அங்கே கொண்டு வச்சுது. கொஞ்சம் நீண்ட நாட்கள் கழியும், மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், நீ எவ்வளவு மகத்தான கிருபையானவன், நீ எவ்வளவு மன்னிக்கக்கூடியவன், எவ்வளவு அருளாளன், என்னை கொண்டு வந்து நரகத்திலிருந்து வெளியெடுத்து வச்சா, அது மட்டும் இல்லை, இதோ சொர்க்கத்தின் வாசலிலே வைத்து விட்டார், வாசல் வரைய வந்துட்டேன், உள்ள என்னை கொண்டு போயிரேன் அல்லாஹ், வாசல்ல கொண்டு வச்சுட்டேன், உள்ள என்னை கொண்டு போயிரு. அல்லாஹ் உள்ளே கொண்டு போவான், உள்ளே கொண்டு போவது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே சொல்லுவான், உனக்கு என்ன ஆசையோ அதை கேள், உனக்கு என்ன விருப்பமோ அதை கேள், என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாவற்றையும் கேள். அவன் கேட்பான், அல்லாஹ் சொல்லுவான், மறுபடியும் கேள், இன்னும் கேட்பான், மறுபடியும் கேள். கேட்டுக்கொண்டே இருக்கிற முடிவு நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீ என்னவெல்லாம் கேட்டையோ அதையெல்லாம் விட 10 மடங்கு அதிகமாக உனக்கு தருவேன். அல் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை விவரிக்கிற பொழுது சொன்னார்கள், இந்த அடியானுடைய இந்த குறும்புத்தனத்தை பார்த்து அல்லாவே சிரித்து விடுவான், அவ்வளவு இரக்கமான அல்லா, அவ்வளவு கருணையான அல்லா. எனவே அவனிடத்திலே நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டு விடுதலை கேளுங்கள் என்று இந்த ரமலானுடைய பிற்பகுதியை நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே தான் இந்த ரமலானின் பின்னால் பகுதியிலே பெருமானார் ஏத்திக்காக இருந்தார்கள், அதை அடைவதற்குத்தான் இந்த உம்மத்திற்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவேதான் இந்த ரமலானின் பிந்திய நாட்களிலே வரிந்து கட்டிக்கொண்டு இரவிலே ஹயாத்தாக்கினார்கள் நாட்களை எல்லாம், நேரங்களை எல்லாம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத, அல்லது வீட்டிலே எழுந்து அதற்கான நேரத்திலே கொஞ்சம் நாமும் நம் குடும்பமும் சேர்ந்து நின்று வணங்குவதற்குரிய அந்த நேரங்களை ஒதுக்கிக் கொள்வதற்கு யோசிக்கிறோமே, அடுத்த நாள் வேலை என்ன ஆகும் கவலைப்படுறோமே. அன்புக்குரியவர்களே, இந்த கவலையை எல்லாம் விட பெரிய கவலை, நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கான தீர்ப்பை எப்படி எழுத போகிறான் என்பது, நாம் வலது பக்க அணியில் சேரப்போகிறோமா இடது பக்க அணியில் சேரப்போகிறோமா என்கின்ற கவலை, நமக்கான பட்டோலை வலது கையில் தரப்பட போகிறதா இடது கையில் தரப்பட போகிறதா என்பதான கவலை. நாம் வம்தாசுல் யௌம ஐயுகல் முஜ்ரிமூன், பாவிகள் பிரிந்து போங்கள், நல்லவர்கள் பிரிந்து வாங்கள் என்று சொல்லும் பொழுது எந்த அணியில் நாம் சேரப்போகிறோம் என்பது கவலை. இந்த கவலை தீர்வதற்கு ஒரே வழி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதை தவிர வேறு எதுவும் இல்லை, அவனிடத்திலே நின்று வணங்கி கண்ணீர் விடுவதை தவிர வேறெதுவும் இல்லை. எனவே அதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு தான் இந்த ரமலான். இப்பொழுது போய்விட்டால் அடுத்து வரும், ஆனால் அடுத்து நாம் இருப்போமா என்று தெரியாது. வரும், நிச்சயம் வரும், அடுத்த வருடம் வரதான் போகிறது, வராமல் இல்லை, ஆனால் அடுத்த வருடம் இல்லை, நான் அடுத்த வாரம் ஜும்மாவில் இருப்பேனா கூட தெரியாது. எனவே அன்பர்களே, இருக்கும் நாட்களை நேரங்களை இன்னும் எண்ணப்படுகிற நாட்கள் இருக்கிறது, ரொம்ப குறைவான நாட்கள். இரவு நேரங்களை குறிப்பாக நீங்கள் ஹயாத்தாக்குவதற்கு முயற்சியுங்கள். இரவு நேரங்களிலே நீண்ட நேரம் நில்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை நிதானமாக ஓதுங்கள். கால் வலிக்கட்டும், வலிக்கட்டும், ஒரு மாதம் கால் வலித்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மாதம் கண் விழித்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் ஆக போவதும் இல்லை. நீ யோசிச்சு பார்த்துறீங்களா, மற்ற மாதங்களில் கண் முழிச்சா மற்ற அடுத்த நாள் பணி எவ்வளவு தடைபடுது, அடுத்த நாளினுடைய பணி எவ்வளவு தடைபடுகிறது. இந்த மாதத்திலே இரவெல்லாம் முடித்தாலும் கூட பகலிலே 2-3 மணி நேரம் ஓய்வெடுத்தால் அதற்கு நிகராக மாறுகிறது. எப்படி? அல்லாஹ் தருகிற பரக்கத், அந்த பகலிலும் இரவிலும் அல்லாஹ் தருகிற பரக்கத். எனவே அதை அனுபவிக்க வேண்டாமா, அதனுடைய இன்பத்தை சுவைக்க வேண்டாமா? நிற்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது,
அல்லாஹ்விடத்தில் கேட்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது, அவனை வணங்குவதில் ஒரு இன்பம் இருக்கிறது, அவனுடைய திரு சன்னிதானத்திலே நாம் கதறி அழுவதிலே ஒரு இன்பம் இருக்கிறது. இந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிப்பதற்கு ரமலான் என்கின்ற இந்த நாட்களை விட, அதிலும் குறிப்பாக இந்த பிந்திய பத்து நாட்களை விட சிறந்த நாட்கள் என்று வேறு எந்த நாளையும் தேர்வு செய்ய முடியாது. எனவே அன்பர்களே, அதிகம் அல்லாஹ்விடத்திலே மிச்சம் இருக்கிற நாட்களிலே கேட்போம். அடுத்த வாரம் ஜும்மா, கடைசி நோன்பா கூட ஆயிரலாம். அடுத்த வாரம் ஜும்மா என்பது கடைசி நோன்பாக மாறிவிடலாம். எனவே இந்த ஒரு வார காலத்திலே முடிந்த அளவுக்கு நல்லமல் செய்வோம். வல்ல ரஹ்மானின் பேரொருளை பெறுவோம். வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோரையும் சொர்க்கத்திற்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்குவானாக. நரகத்தின் கொடிய கோர காட்சிகளை நம்மை அல்லாஹ் காணாமல் செய்வானாக. நரகத்தின் அந்த காற்று கூட நம்மை பட்டுவிடாமல், அதனுடைய தீய அந்த ஜுவாலை கூட நம்மின் மீது எந்த ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தாத விதத்திலே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கபூலியத்து தான் அங்கே ரொம்ப முக்கியமானது. நாம் செய்கிற அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அதற்கான பிரதிபலனை துன்யாவிலும் தந்து நாளை ஆகிரத்திலும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.